படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம், பொழுதுபோக்கு. ஹீரோயினுக்கு, எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, எங்கள் அம்மாவையும் என்னையும் சின்ன வயசுலேயே கைவிட்டுட்டு போன ஒரு ஆம்பளை தான், அதனால் எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்காது, நான் எவனையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஹீரோக்கிட்ட லவ் பண்ணுறதும் ஒரு அட்வென்ச்சர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மண்டையில் ஏற்றி விட்டுறாங்க. அவரும் ஹீரோயினை பார்க்குறாரு, பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அட்வென்ச்சரை துவங்குறாரு. இந்த அட்வென்ச்சரை இவர் துவங்கின உடனே படம் பார்க்க போன நம்மளையெல்லாம் புறப்படுத்தி நீங்கள் பார்த்துருங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரை நம்மளை இறக்கி விட்டு நம்ம எல்லாரையும் சாகசக்காரங்களை பார்க்கலாம். ஹீரோக்கு வந்து அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும், ஹீரோயினுக்கு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி ரெண்டு காம்பிட்டிங்கான கேரக்டர்ஸ் உள்ள லவ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கதை. ஆப்வியஸ்லி ஹீரோக்கு வந்து அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால படத்தில் நிறைய அட்வென்ச்சர், காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படமே பார்க்கும்போதில் ரொம்ப ரிச்சாக, ரொம்ப கிளாஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் கதையும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ரசிக்க முடியும். ஓடுகிற ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா அதிபயங்கர பணக்காரரு, அதாவது 10 லட்சம் ரூபா பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 பைக்கு நிற்குது வீட்டுக்குள்ளே. ஷார்ட்டுக்கு ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரோல்ஸ் ரைஸ் 8 ரூபா, அப்படி பாதி ஷார்ட்லேயே வந்து திடீர்னு மாறிடும், ஆடி A7 போயிட்டுருப்போம் அப்படி, அந்தளவுக்கு பணக்காரர் அப்படி. அப்புறம் அவர் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசு மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்போ வந்து அண்டசராசத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, ஓசோன் லேயரில் வந்து ஓட்ட விழுந்துச்சாரு அப்படின்னு ஆராய்ச்சி நடத்துவோம். அதான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு சவால் இருக்கும், அந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான் சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு ஆம்பளைங்களை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையும் இடைவேளைக்கு முன்னாலே தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் உட்காந்துருந்தோம். படத்தில் ஒரு டேர்ன் ட்விஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணாங்களா அப்படின்றது கூட சரியா தெரியல. அதுக்குள்ள லவ் பண்ணி அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஹார்ட் பிரேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு அட்வென்ச்சருக்குள்ள போகும், ஒரு செல்ஃப் டிஸ்கவரி நடக்கும் அந்த கேரக்டருக்குள்ள. பட் இந்த ஜேர்னில வரக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கதையை நகர்த்தக்கூடிய கான்ஃபிளிக்ஸ், அது அவ்வளோவா ஸ்ட்ராங்கா இல்லாதனால நம்மளால வந்து நிறைய விஷயங்களை வந்து ரசிக்க முடியல. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் ஒரு கட்டத்தில் போயிடுது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அதை விஷுவலைஸ் பண்ண விதமும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கிற ஸ்க்ரீன் பிளேல நடு நடுவில் இந்த சாங்ஸை பிளேஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து அவ்வளோவா ரசித்து பார்க்க முடியல. கார்த்தி ரகுலோட பேரிங் ரொம்ப நல்லா இருக்கு, பட் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வரக்கூடிய அந்த லவ் சீக்வன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு மட்டும் இடத்துல உட்காந்து சொல்லுன்னு மண்டையில் வெளியடிக்கிறப்ப எழுதியிருக்காங்க நாடகம். ஸோ ஒரு லெவலில் எழுதியிருக்காங்க, எழுதுறது பிரச்சனை இல்லை, பார்க்கறதான் பிரச்சனையாக இருக்கு. ஏன்னா உட்காந்து பார்க்குறப்போ எனக்குலாம் ஒன்றுமே புரியலிங்க, நல்லா வயசானவர் சுகர் பேஷண்ட்டு, நான் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் இந்த படத்தை பார்க்குறப்போ அதுவும் போட்டு ஹரிஷ் ஜெயராஜ் வந்து எப்படின்னா, நான் எனக்கு ரொம்ப ஃபேனுங்க, நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவர் அவருடைய சில பாடல்கள்லாம் வந்து எவனாலையுமே போட முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க இது வந்து பிஜிஎம்மா இல்லை பாட்டா இது என்னது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிக்சிங்கில் ஒரு மியூசிக் வந்து போகுது. நான் இது வந்து ஜோக்கு சொல்ல, ஒரு சீரியஸான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டே வரும், ஒரு பிஜிஎம் வந்து ஊன்ட்டே வரும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி லவ் இதெல்லாம் வரும், லோலோலோ அப்படின்ட்டு பின்னாடி ஒரு மியூசிக் ஒன்று வரும், அது வர்றப்பே உங்களுக்கு தெரியும் ஓ ஏதோ நடக்க போதப்பா, லவ் ஒரு ஹெவியாக வரப்போதப்பா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த லெவலில் பிஜிஎம் இருக்குது, அதாவது கனெக்டே இல்லைங்க. அந்த இடத்துல நீங்கள் அழுகணும்னு எதிர்பார்க்குற டைரக்டர் இங்கே உட்காந்து வந்து நம்மகிட்ட சிரிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க, நம்ம குரூப்ஸ் ஃபுல்லாக வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது, எக்ஸ்பிரஷன் இதே இல்லை. போகிறேன் அப்புறம் இவங்க லவ் பண்ணுறது வந்து ஒரு உப்பு சாப்பிட்ல காரணத்தை சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச உடனே ஹீரோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா மலையேற போயிடுறாரு. அவர் மலையேறும் போதெல்லாம் அவருக்கு டயர்டாகதோ இல்லையோ படம் பார்க்குற நம்மளாம் ரொம்பவே டயர்டாகிடும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது இதெல்லாம் ஒரு கதைன்னு எப்படி நம்பினாங்க, இதில் எதை கதைன்னு நம்பினாங்க அப்படின்னு தெரியலையா அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு இருந்தாங்க.